ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, வெறும் சேமியா மட்டும் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனில் 4-5 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பித்ததும் இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சேமியா, நார்மலாக நம்ம வந்து பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா, கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இந்த மாதிரி சேமியா பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சேமியா குழையாமல் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, ஒரு 90% மட்டும் வேகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற பக்குவத்தில் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்க முடியும். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சேமியா ஒன்று ஒட்டிடும். அதனால் தண்ணி வந்து 4-5 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு பாதி அளவு சேமியா நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதன் தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வெந்து கிடைக்கணும், அதே சமயத்தில் குறைவாக ஆயிடக்கூடாது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு தனியாக எடுத்துருங்க. இதுக்கு மேலே நல்லா நார்மலாக சில்லுன்னு இருக்கிற தண்ணி வந்து 2 கப் அளவு சேர்த்துட்டிங்க. சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். சூடு தண்ணியை வடிகட்டின உடனே இந்த மாதிரி நல்லா நார்மல் வாட்டர் ஊற்றி லேசாக வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா இந்த மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா சூடு ஆற இருக்கணும், அதே சமயத்தில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாவோடு சேர்த்து கைவிடாமல் நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக உங்களுக்கு சேமியா வரும். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் டைம் கொடுத்து பொறுமையாக கை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா எல்லா சேமியாலையுமே பட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த சேமியாவை நம்ம உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமே நீங்கள் உள்ளே சேர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்காது, ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும். நல்லா சேமியா கிறிஸ்பி ஆனதும் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி சில்வரில் உங்கள்கிட்ட வடிகட்டி இருந்ததுன்னா இது டைரெக்டாக நீங்கள் உள்ளே போட்டு கூட இதை வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுக்கும் போதும் ஒவ்வொரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பி போடும்போது எண்ணெய் நல்லா 1 நிமிஷத்துக்கு திரும்ப சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பேட்ச் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒன்று போல் ஒரே கலரில் பொறிஞ்சு வரும். சேமியாவெல்லாம் முதல்ல பொறிச்சு எடுத்துகிட்டு இன்னொரு பேன் சூட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 10 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி 1-2 இழுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இது கூட தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேமியா வறுக்கும்போது கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்கோம். அதனால் 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மசாலா வந்து லேசாக அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. முதல்ல நம்ம வறுத்து எடுத்த சேமியாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 2வது வறுத்து எடுத்த வேர்க்கடலை பூண்டு எல்லாமே சேர்த்து இந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு சாட் மசாலாவோட டேஸ்ட் பிடிக்கும்னா சாட் மசாலா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். 10 நாள் வரைக்கும் கூட கெடாமல் அப்படியே இருக்கும். சேமியால் நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.